एक्सरसाइज नंबर 3.6 सम नंबर 9 प्रूव दैट 1 प्लस cos 2x प्लस cos 4x प्लस cos 6x इक्वल टू 4 इंटू cos x इंटू cos 2x इंटू cos 3x ओके सो प्रूफ பண்ண சொல்றாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x இதுல வந்து அடிஷனலா இருக்கு இங்க வந்து ப்ராடக்ட்ல இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க தட் இஸ் ஈக்குவல் டு 4 into cos x cos 2x into cos 3x அப்படினு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்றேன் அப்படினா நான் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கறேன் cos 2a க்கு ஒரு ஃபார்முலா தெரியும் cos 2a னுடைய ஃபார்முலா என்ன 2 cos square a minus 1 cos 2a னுடைய ஃபார்முலா 2 cos square a minus 1 அடுத்து இந்த minus 1 அந்த பக்கம் தள்ளினா என்ன plus 1 இந்த minus 1 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும் plus 1 so 1 plus cos 2a equal to 2 cos square a so the minus 1 வந்து கொஞ்சம்னா plus 1 வந்துரும் so 1 plus cos 2a equal to 2 cos square a னு so அப்ப the first stepல நாம இத அப்ளை பண்ணலாம் okay so prove that அப்படினு சொன்னாங்க இல்லையா அதனால first lhs நம்ம as it is எடுத்துப்போம் so lhs என்ன இருக்கு that is equal to 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x left hand side as it is இருக்கு the first ரெண்டு டம் இருக்கு அதுக்கு மட்டும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க அதே ஃபார்மட்டல தான் இருக்கு பாருங்க 1 plus cos 2x னு இருக்கு சோ அப்ப 1 plus cos 2a னா அப்படி எழுதலாம் 2 cos square a னு எழுதலாம் சோ அங்க a க்கு பதிலா என்ன இருக்கு x சோ அப்ப 2 cos square x அப்படினு போட்டுலாம் பிளஸ் இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்றீங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் cos c cos d cos c cos d னுடைய ஃபார்முலா அதுக்கு அப்ளை பண்ணலாம் 2 into cos of c d 2 into cos of c d 2 ஓகே cos c cos d னுடைய ஃபார்முலா அதுக்கு என்ன சார்னா 2 into cos of c plus d by 2 into cos of c minus d by 2 okay so that is equal to 2 cos square x plus 2 cos of அரண்டி ஆட் பண்ணுங்க 4x plus 6x 5x sorry 4x plus 6x that is equal to 10x is divided by 2 into cos of 4x minus 6x அப்படின் அரண்டி subtract பண்ணும் minus 2x is divided by 2 That is equal to 2 cos square x plus 2 cos. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க 10 ஐயும் 2 ஐயும் கேன்சல் பண்ணா 5 வந்துரும் 5x. அப்ப cos 5x into cos of இது ரெண்டையும் 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனா வெறும் minus x மட்டும் தான் இருக்கும். cos of minus x. So that is equal to 2 into cos square x plus 2 cos 5x into cos x. என்ன cos of minus theta equal to cos theta அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு. So cos of minus x equal to cos x. சோ அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு cos x இங்க ஒரு cos x காமனா இருக்கு இல்லையா அந்த cos x காமனா வெளிய எடுத்துருங்க அதே மாதிரி 2 உம் காமனா இருக்கு நமக்கு அந்த 2 ஒரு cos x வெளியில எடுத்துருவோம் சோ வெளிய எடுத்தா பேலன்ஸ் என்ன இருக்கு cos x plus cos 5x னு இருக்கும் பாருங்க இந்த ரெண்டு டம்லயே 2 2 காமனா இருக்கா 2 வெளிய எடுத்துட்டேன் இதுல ஒரு cos x இல்ல ஒரு cos x காமனா எடுத்துரு சோ ஒரு 2 உம் ஒரு cos x எடுத்தாச்சுனா மீதி பேலன்ஸ் ஒரு cos x இருக்கும் plus இதுல ஒரு 2 ஒரு cos x எடுத்தாச்சுனா cos 5x பேலன்ஸ் இருக்கும் so that is equal to 2 cos x அப்படி இருக்கு அத போடுங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் அகைன் அதே சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண ஃபார்முலாவை cos c + cos d னுடைய ஃபார்முலா cos c + cos d னுடைய ஃபார்முலா ப்ராடக்ட்ல இருக்குது அப்ப இன்ட் ஓகே ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன் அது ஃபார்முலா போடுறேன் 2 இன்ட் cos of x + 5x is divided by 2 இன்ட் cos of x - 5x / 2 என்ன ஃபார்முலா சார் இது cos c + cos d னுடைய ஃபார்முலா that is equal to 2 into cos of c + d / 2 into cos of c - d / 2 okay that is equal to 2 cos x into 2 அது ப்ராடக்ட் தான் அதனால அப்படியே மல்டிப்ளிகேஷன் போடுறோம் 2 into cos of ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 5x + x னாச்சு 6x / 2 into cos of ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா x - 5x that is - 4x is divided by 2 so that is equal to 2 into cos x into 2 cos இரண்டி கேன்சல் பண்ணும்போது 6 into 2 கேன்சல் பண்ணா வந்துரும் 3 அதனால cos 3x அதே மாதிரி இது ரெண்டி கேன்சல் பண்ணீங்கனா உங்களுக்கு cos of minus 2x அப்படினு வரும் so that is equal to 2 2 into 2 னா இருந்து இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா இது ஒரு 2 இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 2 into 2 4 ஆயிடுச்சு so அந்த cos x அப்படி எழுதிங்க அடுத்து cos 3x போடுங்க then cos of minus 2x that is equal to cos 2x னு வந்துரும் ஏன்னா cos of minus theta equal to cos theta அங்க எடுத்து எழுதும் போது ஒரு ஆர்டரா எழுதிட்டோம் ஏன்னா ஆன்சர் அப்படி தான் இருக்கும் so that is equal to 4 cos x cos 2x cos 3x that is equal to rhs hence proved அப்படினு சொல்லலாம் so நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா cos of minus theta equal to cos theta அப்படி ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருப்போம் அதே சேம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் cos of minus theta equal to cos theta so lhs எடுத்தோம் rhs ப்ரூவ் பண்ணியாச்சு